கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆராதிக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. நாம் கூடுமானவர்கள் எல்லாரும் ஆராதனையை கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் போய் எல்லா விசுவாச பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கூடுமானவர்கள் எல்லாரும் ஆலயத்திற்கு போய் கர்த்தரை ஆராதிப்போமாக. இந்த நேரத்திலும் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த அருமையான நேரத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே. நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாய் நம்மத்தில் இருக்கிறபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஹரபா ஷபா ரபாதி ரக்கராதாடா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தபடி நாளே அவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை நடத்தினபடி நாள் நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரஹா ரபா ஷபாரியா ரக்கராதாடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை 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 ஆண்டவரே. ரக்கர வஷவர மகாதிகார கரதனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் பலிக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களாக இருக்கிறதே. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் அல்லவா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வசமாயிருக்கு தேவன் நம்மத்தில் இருக்கிறபடி நாள் நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மோடு கூட இருந்த தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரக்கபா ஷபா ரபா ஹதியா ரக்கராதாடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலர் பஷபாரி கரதானா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, அவங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவன், நாங்கள் துதிக்கிற அந்த நேரத்தில் எங்கள் மத்தியில எங்கள் நீர் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்கள் மத்தியில இருந்து ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு நன்மை செய்கிறவராக, எங்களை தாங்குகிறவராக, எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நன்மை செய்கிறவராக ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. கண்மணி போல பாதுகாக்கிறவராக இருக்கிறீரே. நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ரக்கபா ஷபா ரபா ஆராதனை நேரத்தில் அவருடைய பிரசன்னம் எங்களை கர்த்தாவை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் எங்களை கர்த்தாவை முற்றிலுமாய் ஆண்டவரை மூடிக்கொள்வதாக ஆண்டவரே. அப்பா, கரம் பிடித்து நடத்தி வந்த தேவன், முடிவு பரியந்த நீரை நடத்துகிறவர் அப்பா. இந்த ஆராதனை நேரத்தை கர்த்தாவை ஆசீர்வதியும். இதை கர்த்தாவே அப்பா ஆராதனையில கர்த்தாவே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளமும் மகிழ்ந்து கழிகூறும்படிக்கு அவர்களை நிரப்புவீராக, இடை கட்டுவீராக. ஆசீர்வதி தரலாம். புற்றிலுமாய் பொருட்படுத்த ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தரை நாம் துதித்து பாடும்படிக்காக சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே என்கிற பாடலை நாம் பாடி அவருடைய அற்புதமான வழி நடத்துதலை, அவர் நமக்கு முன் சென்று நமக்கு நன்மை செய்கிறதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். கர்த்தருக்கே செலுத்து
செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தமன்பமக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக காத்துக்கொள்வா. ஜெய கிறிஸ்து
முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய் நாம் தேவனை நோக்கி பார்த்தாண்டவர அப்பா ஹாலேலூயா இந்த நாளில நாங்களுமே ஆராதிக்கும்படிக்காய் நம்முடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறோம் ஆண்டவர ஹாலேலூயா நம்முடைய உள்ளம் தேவனை நோக்கி பார்க்கட்டும் நன்றி உள்ள இருதயமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்தாண்டவர அப்பா ஹாலேலூயா கர்த்தாவே அப்போ இந்த நாட்டில் ஏற்பட்ட கொள்ளை நோய்களுக்கு மத்தியிலே நீர் எங்களை கர்த்தாவே கண்மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே அப்பா ஹாலேலூயா ஆண்டவரே எத்தனையோ பயங்கரங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் கர்த்தாவே இம்மட்டும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து வைத்திருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே ஹாலேலூயா உம்முடைய பெரிதான கிருபைக்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹாலேலூயா 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 ஆண்டவரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் ஆண்டவர் அப்பா ஹாலேலூயா நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகள் ஏராளமா இருக்கிறதே ஆண்டவரை அப்பா ஹாலேலூயா நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு செய்த கிருபைகள் ஏராளம் அப்பா நாங்களுமே துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ரொம்ப அஷாரிக்காரா தானா ஆவில நிறைந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹாலேலூயா கண்மணி போல பாதுகாத்தவர் அப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே தாய் மறந்தாலும் ஆண்டவரே நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி சொன்ன தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே ஹாலேலூயா எங்களை தகப்பனை போல ஆண்டவரே அப்பா தோளில் சுமந்து வருகிறவர் நீர் அல்லவா ஆண்டவரே ஹரபா ஷபரபா ஹதியர கரதடா உமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ரபா ஷபரி ஹர கரதனா ஹாலேலூயா ஹாலேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தாய் மறந்தாலும் நான் மறவே தீக்கற்றோராய் வீட்டுவிடே ஏற்றுரைத்தமை தேற்றுகிறார் என்றும் வாக்கு மாறிடாரே என்றும் வாக்கு மாறிடாரே ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோ ஜெயம் அல்லேலூயாவ நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயாவ நாமத்திற்கே எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்தாண்டவரே எங்களை கர்த்தாவை திக்கற்றோராக விட்டுவிடாத தேவனே நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹாலேலூயா எங்களை தேற்றுகிறவரே நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரக்கரா பாஷபாரியா ரக்கரா தானா ஹாலேலூயா
ஹல்லேலூயா 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 ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாக்குமாறாத தேவன், தாயை போல ஆண்டவரே அப்பா தகப்பனை போல எங்களை நடத்துகிறவர் நீர் அல்லவா ஆண்டவரே. ஹல்லேலூ ரபா ரபா ஷபாரியா ரக்கரதானா, நீர் எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே கடந்து செல்கிறவர், தடைகளை மாற்றுகிறவர், ஜெயக்கொடியை கர்த்தாவை ஏற்றுகிறவர் நீர் அல்லவா அப்பா. ஹல்லேலூயா, எங்களுக்காக வெற்றியை கர்த்தாவை ஏற்படுத்துகிற தேவன், யுத்தத்தில் ஜெயிக்கிறவர் நீர் அல்லவா ஆண்டவரே. நாங்கள் போய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் என்று சொல்ல எல்லார் கர்த்தரே ஸ்தோத்திரம் படுவோம். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி நான் மீண்டும் இந்த கவியை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் விட்டுவிடே, என்றுரைத்தமை தேற்றுகிறார் என்றும் வாக்கு மாறினாரே, என்றும் வாக்கு மாறினாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெயக்கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூ ரபா ஷபா ரபா ஹதியா ரக்கரதானா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. ரக்க ரபா ஷபாரியா ரக்கரதானா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்ரிக்கிறோமாப்பா. ரக்க ரபா ஷபாரியா ரக்கரதானா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நாம் அந்த நாள் முதற்கொண்டு, அவர் நம்மை கரம் பிடித்த நாள் முதற்கொண்டு வாக்குமாறாத தேவனாய் கர்த்தரையும் மட்டும் நிலைக்கு நிறுத்தி வருகிறார். நாம் வெட்கப்படாதபடிக்கு நிந்தனைகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தும்படிக்காக அவர் நம்மை கூட இருந்து நம்மை நடத்தினாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நாம் தோற்று போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்களுக்கு மத்தியிலும், ஹல்லேலூயா, பயங்கரமான ஆபத்துகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்தினாரே. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் உள்ளத்துல நன்றி உள்ள இருதயத்தோடு, நன்றியால நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரி ஹரவா ஷபாரி ஹரகரதானா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாப்பா. ருபரகரவா ஷபாரி ஹரகரதானா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்களோடு கூட இவ்வளவு நாளும் இருந்து வழி நடத்தினது ஆண்டவரே நிச்சயம் அப்பா. ஹல்லேலூயா, அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆனாலும் இன்னும் கர்த்தாவே உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே மூன்றாவது அலை வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிற இந்த நாளிலே அப்பா, ஹல்லேலூயா, அது எல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் போகும்படிக்காக ஹல்லேலூயா ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க அப்பா. உடைய கோபத்தை விட்டு மனம் திரும்புங்க, மனம் திரும்ப ஆண்டவரை மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்லவா ஆண்டவர் அப்பா. எங்களுடைய பாடுகளை பார்த்து பரிதவிக்கிறவர் அல்லவா ஆண்டவர அப்பா. ஹல்லேலூயா, இந்த இரண்டாவது அலையில ஆண்டவரை எவ்வளவோ பாடுகளுக்குள்ளா எங்களுடைய நாடும் ஆண்டவரை அப்பா பாடுகளுக்குள்ளாய் போய்விட்டது ஆண்டவரை. பொருளாதார பாடுகள் ஆண்டவர் அப்பா, வேதனை நிறைந்த வாழ்க்கையாய் மாறிவிட்டது ஆண்டவரை. அநேகருடைய குடும்பங்களில எவ்வளவு பரிதாப சூழ்நிலைகள் நடந்து விட்டது ஆண்டவர. ஹல்லேலூயா ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளில் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்களை நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. தொடர்ந்து நீரே பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரே பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நம்முடைய வீட்டுக்காக ஹல்லேலூயா, நம்முடைய நாட்டுக்காக நான் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மூன்றாவது அலை வராதபடிக்கு நிறுத்துங்க ஆண்டவரே அப்பா.
ஜெயிப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் நீர் என்று சொல்லி ஆண்டவரேப்பா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, யோனா தீர்க்கதரிசி கூட கண்டுகொண்டு தெரிந்திருந்ததே ஆண்டவரேப்பா, நீர் அப்படிப்பட்ட தேவன் தானே. ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்கப்பா, எங்க நாட்டுக்கு இரங்க செய்யுங்க, எங்க குடும்பத்துக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர் எல்லாருக்கும் ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் நின்று நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இறக்க செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கடந்த நாட்களிலே கொரோனா காலங்களிலும் கூட கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வந்தார். ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தர் அப்படியே தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் குறையாதபடிக்கு ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளையும் தர வேண்டும். ஹல்லேலூயா. ஓ, ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரும் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி அவர் கேட்கும்படிக்கு நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நாம் அப்படியாய் ஜெபிக்கும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை எங்களுக்கும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஆண்டவர் அப்பா, ஏழு எளிய மக்கள் எல்லாரும் ஆண்டவரை அப்பா, ஒரு குறைவு இல்லாதபடிக்கு பிழைக்கும்படிக்காக அன்றென்றுள்ள அப்பத்தை தருகிற தேவ நீர் அல்லவா ஆண்டவர் அப்பா. தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர் நீர் அல்லவா அப்பா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் தேவைகளையும் கொடுத்து ஒருவொரு குறைவில்லாதபடிக்கு இருக்கும்படிக்காக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரபா ஷபா ரபாதிடா கராதாடா. ஹல்லேலூயா. குறைவுகள் இல்லாதபடிக்கு ஏழை எளிய மக்கள் எல்லாரும் பிழைக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருடைய குடும்பத்தை ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகள் எல்லாருடைய குடும்பத்தை நீர் பாதுகாக்க வேண்டும். தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும். எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல வருமானங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ரபா ஷபா ரபாதி அரக்கரதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை செய்ங்க, கிருபை செய்ங்கப்பா. ரபா ஷபா ரிக்கரதனா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திராண்டவரே. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கர்த்தருடைய கோபம் நம்முடைய நாட்டை விட்டு முற்றிலுமாய் நீங்கும்படிக்காக நம்முடைய நாட்டில், நம்முடைய வீட்டில், ஹல்லேலூயா, நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் தர வேண்டும். ஹல்லேலூயா. மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கெஞ்சும் பொழுது அவர் தம்முடைய கோபத்தை விட்டு மனம் திரும்புவது, மனஸ்தாபப்பட்டு அந்த செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்த தீங்கை செய்யாமல் இருக்கிற தேவன் அல்லவா. நினைவே பட்டுனா தாருக்கு அப்படியே செய்தார் அல்லவா. ஹல்லேலூயா. நம்முடைய நாட்டிலும் ஹல்லேலூயா. தலைவர்கள் முதற்கொண்டு சாதாரண மக்கள் வரைக்கும் ஹல்லேலூயா, எல்லா விதமான பாவ வல்லமைகளிலிருந்து விடுதலை தரும்படிக்காக அவளுக்கு ஒரு மனஸ்தாபத்தை கொடுத்து மனம் திரும்பும்படிக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் விரோதமாய் கொலை செய்கிற வல்லமைகள் ஹல்லேலூயா, சிறு பிள்ளைகளை கொலை செய்கிற காரியங்கள் ஹல்லேலூயா, எல்லாம் எவ்வளவு பொல்லாத காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. குடியினால கெட்டு போகிற குடும்பங்கள் ஏராளமாக இருக்கிறதே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து கர்த்தர் நாமே நம்முடைய நாட்டுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்காக மனம் திரும்பத்தக்கதான தலைவர்கள் முதற்கொண்டு சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லாரும் மனம் திரும்பத்தக்கதாக நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினது போல ஒரு நன்மை செய்யும்படிக்காக நான் தேவனை நோக்கி பார்த்து நான் கொஞ்ச நேரம் கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக மனம் திரும்புதலை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புல்லாத வழிகள் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடாதே ஆண்டவரே அப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதை உணரும்படிக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. உணர்த்துங்க ஆண்டவரே. புல்லாத வழிகளை உணர்த்துங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிற தலைவர்கள் முதற்கொண்டு சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லாரும் ஆண்டவரே அப்பா, எங்கள் நாட்டில் ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, தங்களுடைய பாவ வல்லமை வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பத்தக்கதான கிருபையை தாங்க
துதிக்கும்படிக்கும் பாடும்படிக்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா தொடர்ந்து கர்த்தாவே எங்களோடு கூட இருப்பீராக எங்களோடு கூட இடைப்படுவீராக நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வேத வசனங்களை அறியும்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கா உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ரபா ஷபாரி கராதானா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா மீதியான நேரத்தில் எங்களோடு கூட இடைப்படுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் உக்காரோம் ஸ்தோத்ரம் கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் இம்மட்டும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன் தொடர்ந்து அவரே வழி நடத்துகிறவராக இருக்கிறார் அவரில் நாம் நம்பிக்கையோடு காணப்படுவோமாக அவரையே நோக்கி நாம் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவரை நோக்கி நாம் பண்ணுவோமாக அவரே இரக்கமுள்ளவராயிருந்து மனதுருக்கமுள்ளவராயிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் ஹல்லேலூயா இந்த வாரத்தில் நடக்கிற கூட்ட ஒழுங்குகளை நான் அறிவிக்கிறேன் வழக்கம் போல வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு வேதபாட கூட்டம் உண்டு அது சபையில் வைத்து நடக்கும் அதே போல் ஆன்லைனிலும் இருக்கும் ஹல்லேலூயா வர முடியாதவர்கள் ஆன்லைனில் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் கூடுமானவர்கள் எல்லாரும் சபையில் வந்து மற்ற வேலைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து வேதத்தை கற்றுக்கொள்ளும்படிக்காக அமர்ந்திருந்து கேட்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் எனவே நான் வீட்டிலிருந்து கேட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி ஆலயத்து வரக்கூடியவர்கள் வராதபடிக்கு இருக்காதீங்க ஹல்லேலூயா கர்த்தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஹல்லேலூயா அதே போல் சனிக்கிழமை 10 மணிக்கு உபவாச ஜபம் சபையில் வைத்து நடக்கிறது உபவாச ஜபத்திற்கு வாஞ்சியோடு கூட எல்லாரும் சபைக்கு வர வேண்டும் ஹல்லேலூயா கூடுமானவர் எல்லாரும் வந்து விட வேண்டும் நாம் சபைக்கு வர முடியாதபடிக்கு காணப்படுகிற சூழ்நிலைகள் இருக்குமானால் நீங்கள் வீட்டில் கூட உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுங்க ஹல்லேலூயா ஆனால் வரக்கூடியவர்கள் அதில் வாஞ்சியோடு கூட அதற்குன்னு சொல்லி நேரத்தை ஒதுக்கி விசுவாச பிள்ளைகளோடு சேர்ந்து ஜபிக்கும்படிக்கு வாஞ்சியோடு கூட வாருங்கள் கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு தேவனுடைய ஆராதனை சபையில் வைத்து நடக்கிறது ஹல்லேலூயா நாம் எல்லாரும் ஆராதனைக்கு சபைக்கு தான் வரணும் ஹல்லேலூயா யாரும் வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லாதீங்க ஒரு சில காரணங்களினாலே ஏதாவது ஒரு காரணங்களை வர முடியாதபடிக்கு இருக்குமானால் ஆன்லைன்லேயும் நம்ம போடுகிறோம் அதை நீங்கள் பார்க்கிறதற்காக அதை எடுத்து வைத்து பார்க்கக்கூடாது நீங்கள் ஆராதிப்பதற்காக உட்கார்ந்திருந்த அதை ஒரு உதவியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய நான் உட்கார்ந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் போல் அதை நினைத்து கொள்ளாதீங்க ஹல்லேலூயா இது என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லவே இல்லை ஆராதிக்கும்படிக்கு ஒப்பு கொடுங்க கர்த்தாமே நமக்கு உதவி செய்வாராக இந்த நாட்களிலே சகோதரர் சகோதரிகள் வாலிப சகோதரர் வாலிப சகோதரிகள் சிறு பிள்ளைகள் எல்லாரும் வார நாட்களிலே அநேக நேரங்களிலே கூடி ஜபிக்கிறார்கள் ஆன்லைன்லேயே ஜபிக்கிற ஜபம் இருக்கிறது ஹல்லேலூயா நீங்களும் அந்த ஜபத்தில் பங்கு பெறும்படிக்கு அந்த குழுக்களிலே ஜப குழுக்களிலே இணைந்து கொள்ளும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஹல்லேலூயா யாரும் அந்த ஒரு ஜப கூட்டத்தில் கூட நான் பங்கு பெறுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் கூட இருக்கக்கூடாது அருமையான பிள்ளைகளே ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் வாஞ்சியோடு கூட அதில் சேர்த்து கொள்வோம் கர்த்தாமே நமக்கு உதவி செய்வாராக இந்த நாட்களிலே நாம் நம்முடைய வீட்டுக்காக நம்முடைய குடும்பத்துக்காக ஹல்லேலூயா விசுவாச குடும்பங்களுக்காக நம்முடைய நாட்டு மக்களுக்காக நான் கர்த்தருடைய பாதத்தில் நான் போராடுவோம் ஹல்லேலூயா மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் இந்த பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம்
போராடி ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே நம்முடைய ஜெபங்களை கேட்டு இப்படியாய் ஜெபிக்கிற அவருடைய பிள்ளைகள் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு நன்மை செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால ஜெபிப்போம். அந்த ஜெபத்தை நாம் ஒரு நாளும் அசட்டையாய் விட்டுவிட வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் நன்மை உண்டு என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட ஜெபிப்போமாக. கர்த்தாவே நம் எல்லாருக்கும் நன்மை செய்வாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமீன். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காக தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2:13 நாம் எடுத்துக்கொள்ளலாம். தீத்துக்கு எழுதின நிருபம் 2:13 நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசனமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு போதனை இந்த வசனத்திலே இருக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு போதனை, நமக்கு போதிக்கிறது. எதை போதிக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தை கவனிப்போமானால், நாம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை எதிர்பார்த்து நாம் வாழ வேண்டும் என்கிறதை நமக்கு போதிக்கிறது. இதற்கு முந்தின 11 வாசிக்கும் பொழுது கிருபை என்று சொல்லி அது போதனை செய்வது, அந்த கிருபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஒரு காரியம், நாம் தேவனுடைய வருகைக்கு எதிர்பார்த்து நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே நாம் எப்படி, நான் பாவம் செய்கிற நான் எப்படி தேவனுடைய வருகையை எதிர்பார்க்க முடியும் என்று சொல்லி கேட்போமானால், அந்த கிருபை, தேவனுடைய கிருபை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வருகைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அது நமக்கு ஒரு போதனையை நமக்கு வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வருகையிலே நாம் போவோமா, அவர் வரும்பொழுது அவர் நம்மை சேர்த்து கொள்வாரா என்று சொல்லி சந்தேகம் நிறைந்தவர்களாய் காணப்படலாம். ஹல்லேலூயா. அப்படி சந்தேகத்திற்கு காரணங்கள், அவர்களுக்கு ஏராளமான காரணங்களும் இருக்கக்கூடும். ஹல்லேலூயா. ஆனாலும் வேத வசனம் நமக்கு போதிக்கிற ஒரு போதனை, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு எதிர்பார்த்து நாம் காத்திருக்க வேண்டும். அந்த வருகையை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கும் பொழுது நாம் நம்பி இருக்கிற அந்த வருகை. ஹல்லேலூயா. நாம் நம்பி இருக்கிற அந்த வருகைக்கு நாம் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் நம்புகிறதற்கு தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வருகையிலே நாம் சேர்த்து கொள்ளப்படுவோம் என்பதற்கு அவருடைய கிருபை நமக்கு சொல்லுகிறது. அதற்கு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அதுவும் நம்பியிருக்கிற அந்த வருகையை, ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற அந்த வருகையை நாம் எதிர்பார்த்து இருக்க வேண்டும். அந்த நம்பி இருக்கிற அந்த வருகையை குறித்து இன்னும் சொல்ல இருக்கிற அந்த வசனத்தில் சொல்லுகிறதை பார்ப்போமானால், ஆனந்த பாக்கியம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிக்கு கிடைக்கிற ஒரு ஆனந்த சந்தோஷம் எதுவாக இருக்கக்கூடும்? அது நிச்சயமாய் நரகமாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. பாவிக்கு நரகம் தான் பதில் என்று சொல்லி ஒரு காரியம் இருக்குமானால், அதற்கு ஒரு ஆனந்த பாக்கியம் என்று சொல்லி அதை குறித்து சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் நாளிலே நாம் அவரோடு கூட பறந்து செல்வோம் என்கிற ஆனந்த பாக்கியம் அங்கே நமக்கு கிருபை போதிக்கிறது. அதற்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே இன்னும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து, அவர் மகா பெரியவர், அவர் ஆனந்த பாக்கியத்தினாலே நம்மை நிரப்பும்படிக்காக அவர் வருகிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த நாட்களிலே அந்த கிருபை போதிக்கிற அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக, அந்த கிருபை போதிக்கிற அந்த போதனையை நாம் உதாசீனப்படுத்தி விடாதபடிக்கு, அது நம்பிக்கையை கொடுக்கிற அந்த கிருபையை, ஹல்லேலூயா, நாம் பற்றி கொள்ளும்படிக்கு இந்த நாளிலே இந்த வசனத்தின் நிமித்தம் நாம் தேவனுடைய கிருபையினுடைய போதனைகளை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு
கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கிருபையின் போதனைகளை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும்படிக்காக, அந்த கிருபை நமக்கு போதிக்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஏற்கனவே இந்த கிருபையை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டது என்று சொல்லி நன்றாய் அறிந்திருக்கிறோம். அந்த கிருபையினாலே நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன என்று சொல்லி ஏராளமான பலன்களை குறித்து நாம் சொல்லலாம். நாம் அந்த கிருபையை நாம் நம்புவதற்கு, அந்த கிருபை போதிக்கிற அந்த போதனையை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக தேவனுடைய வருகைக்காக காத்திருப்பதற்கு, அந்த கிருபையை நாம் ஒரு முறை அந்த கிருபையினுடைய நன்மைகளை குறித்து ஒரு சில காரியங்களை பார்ப்போமாக. நாம் முதலாவதாக 2 கொரிந்தியர் 12:9 அங்கே பவுலப்போஸ்தலன் அவருக்கு தேவனுடைய கிருபையினாலே சொல்லப்பட்ட வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அருமையான பிள்ளைகளே, நாம் நம்முடைய பலவீனங்களுக்கு மத்தியிலே கிருபையை குறித்து சந்தோஷமாய் மேன்மை பாராட்டும்படிக்காக அவருடைய கிருபை நம்முடைய பலவீனத்திலே போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே பவுலப்போஸ்தலர் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களின் நிமித்தமாய் சாத்தானுடைய தூதன் அங்கே அவர் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, அது சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் 3 முறை ஜெபித்தார். 3 முறையும் தேவனுடைய பதில் என்னவென்றால், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்முடைய பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாம் வாழுவோமோ வாழ மாட்டோமோ, அது இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இல்லாமல் இருந்தாலும் நமக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கிறது. அப்படி எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தேவனுடைய கிருபை நமக்கு போதும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை நம்பத்தக்கதாக அந்த கிருபை போதும். அப்படிப்பட்ட பலவீனங்களுக்கு மத்தியிலே ஹல்லேலூயா தேவன் நம்மை பலப்படுத்தி நிறுத்துவார். ஹல்லேலூயா. நமக்கு அவர் ஊன்றுகோலாய் இருப்பார், நமக்கு சகாயராய் இருப்பார். ஹல்லேலூயா. அந்த எல்லா பலவீனங்களுக்கு மத்தியிலே இல்லாத நிலைமைகளிலே அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருந்து நம்மை பலப்படுத்துகிறவராய் அவர் காணப்படுவார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அது தேவனுடைய கிருபை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகள், அவருடைய கிருபை செய்கிற ஒரு அருமையான காரியம். இதை நாம் ஏற்கனவே அறிந்திருப்போம், ஆனாலும் அதை நாம் அநேக நேரங்களிடையே நம் வாழ்க்கையில உணராதபடிக்கு காணப்படலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ளும்படிக்காக அந்த வசனத்தை நாம் பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் ஏற்கனவே தெரியும், ஆயக்காரன் ஜெபிக்கும் பொழுது அவன் ஜெபித்தான், எப்படி ஜெபித்தான். ஹல்லேலூயா. பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஹல்லேலூயா. பாவிக்கு கூட கிடைக்கிற ஒரு கிருபை, அது எவ்வளவு நன்மையான கிருபை. ஹல்லேலூயா. பாவத்தை உணர்ந்து வந்து பாவியாகி என் மேல் கிருபை ஆயிரும் என்று சொல்லி சொல்லுகிறவனுக்கு கிடைக்கிறது அந்த கிருபை அல்லவா. ஹல்லேலூயா. அதைதான் பவுலப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1-2 நமக்கு தெளிவாய் எழுதியிருக்கிறார். நாம் அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 6:23 வாசிக்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ரோமர் 7:7 பாவியான எனக்கு நான் எப்படி பிழைப்பேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஓ நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை நினைத்து கதறுகிற அந்த பவுலப்போஸ்தலனை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். 8:10 அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கே ரோமர் 8:1-2 நாம் வாசிக்கலாமா? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்றே. அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கிருபையின் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால்,
இன்றைக்கு இனிமேல் நான் மாம்சத்திற்காக வாழ மாட்டேன் என்று சொல்லி நான் தேவனுடைய ஆவியானவர் என்னை நடத்துகிற பாதையிலே நடப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் அங்கே கிடைக்கிற ஒரு விடுதலையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு காரியம், நரகம் இல்லை. ஹல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கலாம் அருமையான பிள்ளைகளே, வருடக்கணக்காய் பாவங்கள் நிறைந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனையோ வருடங்கள் வருடங்களாய் நம்முடைய பாவங்கள் பெருகி இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று சொல்லி காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் பிரமாணம் நமக்கு ஒரு நன்மை செய்கிறது. என்ன செய்கிறது? என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிற்று. அருமையான பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே சொன்னது போல ரோமர் 6:23 வசனத்திலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க, இன்றைக்கு நாம் அநேக நம்முடைய குடும்பங்களில் நாம் பாவம் செய்த பிள்ளைகள் ஒருவேளை இருக்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய கடந்த கால பாவங்களை வைத்து கொண்டு அவர்களை கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்லி நாம் ஒருவேளை நினைத்து கொள்ளக்கூடும். ஹல்லேலூயா. எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் பண்ணியிருக்கிறார்கள், அவர்களை எப்படி தேவன் மன்னிப்பார் என்று சொல்லி நினைப்பீர்கள். ஆனால் இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கும்படிக்காக தேவன் ஒரு புது பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அதற்கு பெயர் ஜீவனுடைய இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அல்லது கிருபையின் பிரமாணம் என்று சொல்லி அதற்கு ஒரு பெயர். ஹல்லேலூயா. அந்த கிருபையின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் என்று விடுதலையாக்குகிறது. ஹல்லேலூயா. நமக்கு நரகம் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறது. இப்படிப்பட்ட கிருபையை யார் வேண்டாம் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அந்த கிருபையின் போதனையை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அந்த கிருபையின் போதனையை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் எல்லாருக்கும் இந்த கிருபை கிடைக்கிறது. இந்த உலகத்துல பாவம் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, தீயோராக இருந்தாலும் சரி, நல்லோரா இருந்தாலும் சரி, தேவன் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாதான் சாப்பாடு. ஹல்லேலூயா. அவர் மழையை பெய்ய பண்ணினாதான் மழை. ஹல்லேலூயா. தேவன் மழை பெய்யாதபடிக்கு அவர் சொல்லிவிட்டால் ஒருவருக்கும் மழை கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆனால் அவரோ தீயோர் நல்லோர் என்று சொல்லி பார்க்காதபடிக்கு எல்லாருக்கும் அவர் மழையை கொடுக்கிறார். அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவர் நியாயத்திற்காதபடிக்கு அவர் கிருபையா இருக்கிறார் இந்த நாளிலே. அதை தான் மத்தேயு சுவிசேஷம் 5:45 வசனத்தில வாசிக்கிறோம். மத்தேயு 5:45 வசனம் வாசிப்போமா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அருமையான பிள்ளைகளே, அந்த வசனத்துல இரண்டாவது பகுதியில பார்க்கிறோம், தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் அப்படி பூமியில எல்லார் மேலும் கிருபையை வைத்திருக்கிறார். இது ஒரு சாதாரண கிருபை. ஹல்லேலூயா. இது சாதாரணமா எல்லாருக்குமோ? தேவனை தேடினாலும் சரி, தேடாட்டியும் சரி, கிருபை இருக்குன்னு சொல்லி உணர்ந்தாலும் சரி, உணராட்டியும் சரி, ஹல்லேலூயா, அவர்கள் வாழும்படிக்காக தேவன் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாழ்வதற்கு தண்ணீர் கொடுக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார், எல்லா வசதிகளையும் அவர் கொடுக்கிறார். அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவர்கள் கொடுமைக்காரராக இருந்தாலும் சரி, கொடுமை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர் எல்லாருக்கும் அதை கொடுக்கிறார். அது ஒரு கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழித்துப்படாதபடிக்கு பாவம் செய்கிறவர்களை ஒரே வார்த்தையினாலே, ஒரே நிமிஷத்தில், ஒரே நொடி பொழுதிலே அழித்துப்படாதபடிக்கு அவர்கள் வாழட்டும் என்று சொல்லி அவர் கொடுக்கிறாரே. ஹல்லேலூயா. அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நாம் அதற்கு அந்த அதற்கும் கிருபை தான். ஆனால் இன்னொரு கிருபை, நம்மை பரிபூர்ணப்படுத்துகிற கிருபை, இயேசுவை போல மாற பண்ணுகிற ஒரு கிருபையும், அதுவும் கிருபை தான். ஹல்லேலூயா. கிருபையில் எத்தனை நிலைமைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்று தேவனை அறியக்கூட மாட்டேன் என்று சொல்லி முரட்டாட்டமாய் வாழ்கிறவர்களுக்கும் தேவன் கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்களுக்கும் கிருபை கொடுக்கிறார். ஆனால் இந்த இரண்டு கிருபைக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், அந்த கிருபை போதும் என்று சொல்லி நாம் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் இயேசுவை போல மாற வேண்டும்,
பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட அந்த பரிபூர்ணத்திற்குரிய கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, நாம் விரும்பி நாம் கேட்கும்படிக்காக இந்த ஒரு வசனத்தை வாசிப்போமா. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1:14 வசனம் வாசிப்போம். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. கர்த்தரின் கிருபை இங்கு அவருடைய பிள்ளைகளுக்கு மேல அது எப்படி பெருகிறது என்று சொல்லி பாருங்களேன். ஹல்லேலூயா. ஒரு கிருபை நான் ஏற்கனவே வாசித்தது போல, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அவங்க நினைச்சாலும் நினைக்காட்டியும் ஆண்டவர் கிருபையா இருக்கிற ஒரு கிருபை இருக்குது. அவங்களுக்கு உணவு கொடுத்து, தண்ணீர் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கற ஒரு கிருபை இருக்குது. ஆனா இந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்திலும் அன்பிலும் பரிபூர்ணமாய் பெருகுகிற ஒரு கிருபை. ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், இயேசு கிறிஸ்துவில் மேல் வைத்திருக்கிற நம்முடைய அன்பு, அதுல பரிபூர்ணமாய் பெருகுகிற ஒரு கிருபை. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, அந்த அன்புக்கு நிகரான ஒரு அன்பு, ஹல்லேலூயா, நம்முடைய இருதயத்துல உண்டாகும்படிக்காக அங்கே பரிபூர்ணமான ஒரு கிருபை இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கிருபை வேண்டும் அருமையான பிள்ளைகளே. நான் தேவனை அறிந்திருந்தும், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஹல்லேலூயா, இந்த பரிபூர்ண கிருபை அடையாமல் போனால் எவ்வளவு பரிதாபம். ஹல்லேலூயா. நாம் அந்த தீயோருக்கும் நல்லோருக்கும் கிடைக்கிற அந்த கிருபையே போதும் என்று சொல்லி வாழ்கிறவர்களா இருப்போமானால் எவ்வளவு பரிதாபம். ஹல்லேலூயா. நாம் பரிபூர்ணம் அடையும்படிக்காக, அதுவும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்திலும் அன்பிலும் பரிபூர்ணமாய் பெருகும்படிக்காக நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த கிருபையை நாம் வாஞ்சிப்போமாக. ஹல்லேலூயா. அந்த கிருபையை குறித்து நாம் அநேக பாடல்கள் உண்டு. ஹல்லேலூயா. அது நாம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்தது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபையை குறித்து ஒரு சிறிய பாடலை, பாடலில் ஒரு கவியை மாத்திரம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க கிருபை ஒன்றே எனக்கு போதும் இயேசப்பா, உங்க கிருபையாலே நிலைத்து நிற்கிறேன் இயேசப்பா, உங்க கிருபை ஒன்றே எனக்கு போதும் இயேசப்பா, உங்க கிருபையாலே நிலைத்து நிற்கிறேன் இயேசப்பா. கிருபை தேவ கிருபை, எல்லாரும் பாடுவோம். கிருபை தேவ கிருபை, உங்க கிருபை ஒன்றே எனக்கு போதும் இயேசப்பா, உங்க கிருபையாலே நிலைத்து நிற்கிறேன் இயேசப்பா, உங்க கிருபை ஒன்றே எனக்கு போதும் இயேசப்பா, உங்க கிருபையாலே நிலைத்து நிற்கிறேன் இயேசப்பா. இந்த நாள் வரை என்னை தாங்கி நடத்திய கிருபை, இந்த நேரம் வரை கண்மணி போல் காத்திட்ட கிருபை, இந்த நாள் வரை என்னை தாங்கி நடத்திய கிருபை, இந்த நேரம் வரை கண்மணி போல் காத்திட்ட கிருபை. கிருபை தேவ கிருபை, கிருபை தேவ கிருபை, உங்க கிருபை ஒன்றே எனக்கு போதும். எல்லாரும் சொல்லுவாமே. உங்க கிருபையாலே நிலைத்து நிற்கிறேன் இயேசப்பா, உங்க கிருபை ஒன்றே எனக்கு போதும் இயேசப்பா, உங்க கிருபையாலே நிலைத்து நிற்கிறேன் இயேசப்பா. அருமையான பிள்ளைகளே, இந்த கிருபை நமக்கு போதிப்பதெல்லாம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட, ஹல்லேலூயா, பறந்து செல்லுகிற ஒரு நம்பிக்கை, அந்த மகிமையின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு அது போதிக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்தோமே. அந்த கிருபையின் போதனைகளிலே அங்கே தீத்துவின் புஸ்தகம், அந்த தீத்துவுக்கு எழுத நிருபம் 2 அதிகாரத்தில் நாம் 13வது வசனத்தில் நாம் அங்கே வாசிக்கிறோம், அந்த கிருபை நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி. அங்கே 11, 12, 13 வசனங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அங்கே 3 போதனைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. 1 அல்ல, 3 போதனைகள். ஹல்லேலூயா.
அங்கே தீத்து 2:11-13 நாம் அதை வாசித்து அந்த 3 போதனைகளை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் அதை வாசிப்போமா? ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமீ. அருமையான பிள்ளைகளே, தேவ கிருபையானது பிரசன்னமாகி அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கிருபையே, இயேசுதான் கிருபை. ஹல்லேலூயா. தேவ கிருபையானது பிரசன்னமாகி நமக்கு போதிக்கிறது. என்ன போதிக்கிறது? 3 காரியங்களை வாசிக்கிறோம். 12 வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே வெறுக்கும்படிக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. 2, அது ஜீவனம் பண்ணும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. 3, எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. 3 காரியங்கள். ஹல்லேலூயா. வெறுக்க வேண்டும் சில காரியங்களை இந்த உலகத்திலே, வெறுக்கும்படிக்கு கிருபை நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் அது போதிக்கிறது, எப்படி இந்த பூமியில வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. 3, ஒரு காரியம் போதிக்கிறது, நாம் எதற்காக எதிர்பார்த்து வாழ வேண்டும் என்று சொல்லி அது போதிக்கிறது. ஹல்லேலூயா. 3 காரியங்களுக்காக நமக்கு போதனை எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களையும் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு. ஹல்லேலூயா. வெறுக்க வேண்டியதை வெறுக்கவும், வாழ வேண்டியபடி வாழவும். ஹல்லேலூயா. எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டியதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கவும் அங்கே போதனை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எப்படி நாம் வெறுக்க வேண்டும், நாம் பாவங்களை வெறுத்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. 2, நாம் ஞானத்தோடு புத்தியோடு நாம் ஜீவனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. 3, இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு நாம் காத்து கொண்டு எதிர்பார்த்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த 3 காரியங்களை இந்த நாளிலே சுருக்கமாய் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முதல் காரியம், நாம் மனம் திரும்பும் வாழ்வு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஞானமோடு, ஞானமுள்ள ஒரு வாழ்வு வேண்டும். நம்ம செய்கிற காரியங்கள்லாம் ஒரு புத்தி தெளிவோடு செய்யணும். ஹல்லேலூயா. அங்கே மனம் திரும்பி வாழ்கிறதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம், நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து வாழ வேண்டும். அதை விட்டு மனம் திரும்பிடணுங்க. ஹல்லேலூயா. நான் அவபக்தி எனக்கு வேண்டாம், லௌகீக இச்சை, அவபக்தி, தேவன் மேல பக்தி வைராக்கியமா இருக்கிறதுக்கு பதிலாக தேவனை விசுவாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற அவபக்தி எனக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவிசுவாசம் வேண்டாம். லௌகீக இச்சை, இந்த உலகத்தினுடைய ஆசைகள். ஹல்லேலூயா. நகையினால ஆசை, பொருள்னால ஆசை என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய ஆசைகள். ஹல்லேலூயா. அதையெல்லாம் நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். 2, அங்கே புத்தி உள்ள ஒரு வாழ்வு அல்லது ஞானத்தோடு வாழ வேண்டும். ஞானமுள்ள ஒரு வாழ்வு வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தெளிந்த புத்தி, நீதி உள்ள வாழ்க்கை, தேவ பக்தி. அவபக்திக்கு பதிலாக இங்கே தேவ பக்தி இருக்கணும். ஹல்லேலூயா. இதில் தான் நம்ம வாழணும். இப்படி தேவபக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி என்று சொல்லி நாம் அந்த வசனத்திலே வாசித்தோம். ஹல்லேலூயா. 3 காரியமாக கிருபை நமக்கு போதிக்கிற ஒரு காரியம், நாம் எதிர்பார்த்து இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல். அதுவே நமக்கு நம்பிக்கையாயிருந்து அதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த 3 காரியங்களை இந்த நாளிலே வேகமாய் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, நாம் மனம் திரும்புகிற ஒரு வாழ்வு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கிருபை சொல்லுகிறது, கிருபை நமக்கு போதிக்கிறது, நாம் மனம் திரும்பி விடுவதற்கு. நாம் நம்முடைய பாவங்களிலேயே நாம் அழிந்து போய்விடாமல் இருக்கத்தக்கதாக ஒரு கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபை நமக்கு போதிக்கிறது, மனம் திரும்பும்படிக்காக அங்கே போதிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே லூக்கா சுவிசேஷம் 9:23 வசனத்தில் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அங்கே அவருடைய பின்பற்றி வருகிற எல்லாரிடத்திலும் எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார். லூக்கா 9:23 வசனம் வாசிப்போமா?
பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அருமையான பிள்ளைகளே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தன்னைத்தான் வெறுத்து. இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி வர வேண்டுமானால் நாம் நம்மை நாமே வெறுத்து. ஹல்லேலூயா! ஆண்டவர் நமக்கு கிருபையை வைத்திருக்கிறார். அந்த கிருபையிலே நாம் வளர்ந்து வருவதற்காக முதல் காரியமாக அங்கே கிருபை நமக்கு பிரசங்கிக்கிற ஒரு காரியம், அங்கே கிருபை நமக்கு போதிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஹல்லேலூயா, அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது போல, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஹல்லேலூயா, நீங்கள் விருப்பமாக இருப்பீர்களானால் இயேசுவின் பின்னே நான் போக வேண்டும். அவர் வரும் பொழுது அவர் பரலோக ராஜ்யத்திலிருந்து அவர் இரண்டாவது முறையாக இந்த பூமிக்கு வரும் பொழுது அவரோடு கூட நான் பறந்து போக வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோமானால் நாம் நம்மை வெறுத்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா! தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து நாம் நம்மையே வெறுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! எப்படி வெறுப்பது? இந்த உலகத்திலே நமக்கு அநேக ஆசைகள் உண்டு. அநேக காரியங்களிலே இந்த உலகத்திலே நமக்கு ஒரு ஆசைகள் இருக்கிறது. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி அநேக ஆசைகள் இருக்கிறது. அதை எல்லாம் வெறுத்து நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போனது போல நாம் அவர் பின்னே நாம் சிலுவையை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா! நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து என்றும், இங்கே தன்னைத்தான் வெறுத்து என்றும் நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் சற்று புரிந்து கொள்ளும்படிக்காக. ஹல்லேலூயா! தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லி சொல்லுவதும் லௌகீக இச்சைகளை வெறுத்து என்று சொல்லி சொல்லுவதையும் நாம் புரிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா! நாம் அநேக நேரங்களில் சொன்னேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் வாழ்வேன், வாழணுன்ட்டு எனக்கு விருப்பமாக இருக்குது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா! நான் இப்படி தான் வாழணும், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களிலே நமக்கு விருப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஆண்டவரே அப்பா, அவர் நம்மை கூப்பிடும் பொழுது அவர் பின்னாலே நான் போவோமா? ஹல்லேலூயா! மனம் திரும்பி நம்முடைய இச்சைகளை எல்லாம் வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து, லௌகீக இச்சைகளை வெறுத்து, இந்த உலகத்தில் ஹல்லேலூயா நமக்கு இது பிடிக்குது, அதுதான் எனக்கு பிடிக்கும், அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரையெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவத்தில் திரும்பி, ஆண்டவரே நான் உன் பின்னே வருவேன் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லலாமா? ஹல்லேலூயா! உன் பின்னே வருவேன் என்று சொல்லி சொல்லலாமா? நாம் அங்கே எபிரேயர்களது நிருபம் 11வது அதிகாரத்தில் மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த மோசே, ஹல்லேலூயா, அவன் நமக்கு இருந்த வசதிகளைப் போல அல்ல, அவன் எகிப்தில் இருக்கிற பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லா வசதிகளும் அவனுக்கு இருந்தது. அங்கே இருக்கிற எல்லா இச்சைகளுக்கும் எல்லா பொழுதுபோக்கு காரியங்களுக்கும் எல்லா காரியங்களிலும் அவன் செய்வதற்கு அவனுக்கு உரிமை இருந்தது. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட இடத்திலிருந்த அவன், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் பின்னாலே வரும்படிக்காக அவன் மனம் திரும்பி வந்த பாதையை நாம் கொஞ்சம் வாசித்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை நாம் வாசிக்கலாமா? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆம், அருமையான பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகளுக்கு போவதை காட்டிலும்
இயேசு கிறிஸ்துவின் பின்னால் போவது அதிக பாக்கியம் என்று சொல்லி அவன் நினைத்து அவன் தனக்கிருந்த எகிப்திலிருந்த அந்த அரண்மனையின் சந்தோஷங்களை எல்லாம் அவன் விட்டுவிட்டு ஹல்லேலூயா இயேசுவை பின்பற்றும்படிக்காக அவன் துன்பத்தை தெரிந்து கொண்டு சிலுவையை தெரிந்து கொண்டு அவன் புறப்பட்டு வந்தான் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாமும் எனக்கு இதுதான் பிடிக்கும், இயேசுவை பிடிக்குமா, இயேசுவின் பின்னால் போகலாமா அல்லது இதை பிடித்து கொள்வதா என்று சொல்லி நாம் நிச்சயமாய் முடிவு செய்து நாம் மனம் திரும்பின ஒரு வாழ்வுக்கு நாம் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய கிருபை நமக்கு ஒரு போதனை செய்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன போதனை? நாம் குணப்பட வேண்டும். இந்த உலக இச்சைகளை நாம் அதுதான் எனக்கு பிடிக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், இந்த உலகத்தில் இருக்கிற இச்சை உள்ள ஒரு வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது, அதுதான் எனக்கு வேணும் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு அவைகளை எல்லாம் வெறுத்து, ஹல்லேலூயா, பாவ சந்தோஷங்களை வெறுத்து, ஹல்லேலூயா, ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமானால் அங்கே தேவனுடைய கிருபை நமக்கு போதிக்கிற அந்த போதனை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. அங்கே சொல்லுகிற தேவ தயவு, நீ குணப்படும்படிக்கு உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் தீயோர் என்றும் நல்லோர் என்றும் சொல்லி அவர் பாராதபடிக்கு நம்மில் அவர் இரக்கமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி அவர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அவர் எனக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபையிலே நாம் வளர்ந்து பரிபூர்ணமடையும்படிக்காக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் லௌகீக இச்சைகளை, இந்த உலக இச்சைகளை நாம் விட்டு மனம் திரும்புவோமாக. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மனம் திரும்புதலின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். இரண்டாவதாக, நமக்கு ஞானமுள்ள ஒரு வாழ்வு வேண்டும். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இயேசுடைய விசுவாசித்தோ, அவரை விசுவாசித்து அநேக இந்த உலக காரியங்களை விட்டு மனம் திரும்பி வந்தோம். ஹல்லேலூயா. அப்படி வந்ததற்கு பின்பாக தேவன் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே. நம்முடைய வாழ்க்கை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நிச்சயமாய் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமே. ஆனாலும் இந்த உலகத்தில் மீண்டுமாய் நாம் பழைய பாவங்களுக்கு திரும்பாதபடிக்கு இருக்கும்படிக்காக நமக்கு புத்தி உள்ள ஒரு வாழ்வு வேண்டியதாக இருக்கிறது. நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனம் திரும்பினதற்கு பின்பாக நாம் வாழ்கிற வாழ்க்கை புத்தியோடு வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அங்கே நாம் வாசிக்கிறது போல எப்படி புத்தி உள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி கேட்போம். ஆனால் ரோமர் 16:19 நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். ரோமர் 16:19 நாம் வாசிப்போம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அருமையான பிள்ளைகளே, அங்கு அருமையான இந்த வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் நன்மைக்கு ஞானிகள் தீமைக்கு பேதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானம் வேண்டும். அருமையான பிள்ளைகளை, எனக்கு நன்மை செய்யதான் தெரியும், தீமை செய்ய தெரியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். நாம் கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவரே நான் இனிமே தீமை செய்ய எனக்கு தெரியாது, அங்க வாசிக்கிறோம் பாருங்கள், நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும். தீமை செய்யறதுக்கு நாம் பேதை. நம்ம அநேகர் இன்றைக்கு கூட ஒருவேளை சொல்லிக்கொள்ளலாம், எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் தெரியுமா. ஹல்லேலூயா. அப்படி சொல்லுவதற்கு நமக்கு தெரியாம போயிடணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு தெரியாம போயிடணும். தீமை செய்யறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நமக்கு மாறிடணும். அருமையான பிள்ளைகளே, இதை தான் இந்த வசனம் சொல்லிடுறேன், நன்மைக்கு ஞானிகள் தீமைக்கு பேதைகள். ஹல்லேலூயா. நாம் ஞானத்தோடு வாழ வேண்டும், நன்மைக்கு ஞானிகளாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே 1 பேதுருவின் புஸ்தகம் 5:8 நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்க பாருங்கள். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஏன் நாம் நன்மை செய்வதற்கு ஞானிகளாய் இருக்க வேண்டும் என்றால், நமக்கு எதிராளியாய் இருக்கிறவன் நம்மை கண்ணியிலே மாட்டி நம்முடைய வாழ்வை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்மை எப்படி ஆயிலும் அவன் கண்ணியிலே மாட்ட வேண்டும் என்று சொல்லி வைத்து கொண்டிருக்கிறான். அருமையான பிள்ளைகளே, ஏதாவது சும்மா இந்த காரியத்தை செஞ்சா என்ன, ஹல்லேலூயா, இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, நாம் ஒரு திமையான காரியத்தை அதை செஞ்சா என்ன, ஹல்லேலூயா, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பைபிளில் எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க அருமையான பிள்ளைகளே. பிசாசானவன் தந்திரமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, நம்முடைய கால்களில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையை உண்டு பண்றதுக்குன்னு சொல்லி பிசாசனம் அங்கே உட்கார்ந்துகிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா, நம்ம பக்கத்துல இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா, எப்படா இவன் நம்ம வலையில சிக்குவான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் சொல்லி இருக்கிறது, நீங்கள் விழித்திருங்கள். ஹல்லேலூயா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். ஹல்லேலூயா, எதுக்கு தெளிந்த புத்தி, நம்ம தீமை செய்யறதுக்கு போயிடவே கூடாது. ஹல்லேலூயா, தீமை செய்யற காரியத்திற்கு போயிடவே கூடாது. நாம இந்த உலக இச்சைகளுக்கு நாம திரும்பிடவே கூடாது. ஹல்லேலூயா, ஏனென்றால் அந்த பிசாசானவன் நம்ம கண்ணீர பிடிச்சு திரும்ப இழுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளே, அதனால்தான் இந்த வசனத்துல வாசிக்கிறது போல தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல அந்த காரியத்தை நாம் உணர்க்கும்படியாக நாம் பேதுருவின் நிருபத்துல முதலாவது நிருபத்துல இருந்து மனைவிகளுக்கும் புருஷர்களும் எப்படி கண்ணியிலே மாட்டிக்கொண்டு நம்முடைய ஜீவனம் வேதனை உள்ளதாய் மாறாதபடிக்கு, நம்முடைய ஜீவனம் வேதனை இல்லாதபடிக்கு சந்தோஷம் அடையத்தக்கதாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், புருஷர்களே மனைவிகளே என்று சொல்லி அங்கு நம்முடைய வாழ்க்கையில ஞானமாய் வாழும்படிக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை வாசிப்பது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். அதை நாம் கற்றுக்கொள்வோமாக. நாம் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில சுருக்கு போட்டு நம்முடைய வாழ்க்கையை வேதனையாய் மாற்றாமல் இருக்கும்படிக்காக, நம்முடைய வீட்டுக்குள்ளாக வேதனையாய் பெருகாதபடிக்கு இருக்கும்படிக்காக நாம் வாசிப்போமா. 1 பேதுருவின் புஸ்தகம் 3:7 வசனத்தை நாம் வாசிப்போம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கபடியால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அருமையான பிள்ளைகளே, அருமையான சகோதரர்களே, ஹல்லேலூயா, அந்த வசனத்தை கொஞ்சம் அறிந்து கொள்வோமாக. அநேக நேரங்களிலே சகோதரர்கள் ஜெபிப்பதற்கு முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுவதற்கு காரணம், மனைவிகளோடு அவர்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா, மனைவிகளோடு ஒரு யுத்தம் இருக்கிறது. இங்கே அதைத்தான் புருஷர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் மனைவிகளோடு யுத்தம் பண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு ஞானம். ஹல்லேலூயா, எப்படி பிசாசானவன் நம்முடைய வீட்டுக்குள்ளாக அவன் பிரச்சனையை உண்டு பண்ணி வேதனையாய் மாற்றாமல் இருக்கும்படிக்காக, ஞானமாய் நடந்து கொள்ளும்படிக்காக விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். எப்படி விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய சகோதரர்களே, உங்களுடைய மனைவிகளை கனப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, அவர்களை கேவலமாய் அவருடைய மனதை புண்படுத்தும்படிக்காக அவர்களை கஷ்டப்படுத்தும்படிக்கான வார்த்தைகளை பேசி வீட்டில் இருக்கிற சமாதானத்தை இழந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா, உங்களுடைய ஜபம் கூட நீங்கள் பண்ண முடியாதபடிக்கு உங்களுக்கு தடை வந்து விடும். ஹல்லேலூயா, நீங்கள் தேவனோடு வாழ முடியாதபடிக்கு உங்களுக்கு தடை வந்து விடும். ஹல்லேலூயா, எனவே இதிலே ஞானமாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஞானமாய் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டில் ஞானமாய் செய்ய வேண்டும். பிரச்சனை வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, சண்டைகள் வரக்கூடாது. அதற்கு எப்படி செய்ய வேண்டும்?
ஹல்லேலூயா. ஞானமாய் செய்ய வேண்டும், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அங்கே சொல்லப்படி மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை உங்களுடைய ஜப வாழ்க்கை தடைபடாதபடிக்கு நாம் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் ஹல்லேலூயா. அதே போல ஸ்திரீகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் 1 பேதுரு 3:5-6 நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3:5-6 இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமே ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இங்கே ஒரு அலங்காரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்திரீகளுக்கு என்று சொல்லி, பரிசுத்த ஸ்திரீகளுக்கு என்று சொல்லி அங்கே ஒரு அலங்காரத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே பரிசுத்த ஸ்திரீகள் தங்களை அலங்கரித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அலங்கரித்தார்கள்? அருமையான சகோதரிகளே ஹல்லேலூயா, நீங்கள் உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காரியத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நாம் ஞானமாய் வாழ்ந்து கிருபை நமக்கு கொடுக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் காணப்படும்படிக்காக, இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் பறந்து போகும்படிக்காக நாம் ஞானமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, எப்படி ஞானமாய் வாழ வேண்டும்? நம்மை அலங்கரிக்க வேண்டும். எப்படி அலங்கரிக்கிறது? அங்கே வாசிக்கிறோம், தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஹல்லேலூயா, புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, நாமும் அதே போல சாராளை குறித்து அங்கே ஒரு உதாரணமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சாராளும் அது போல ஹல்லேலூயா, அவள் ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்களும் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையே சகோதரர்களே சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஞானமாய் நடந்து கொள்ளும்படிக்கு கற்றுக்கொள்வோமாக. இதை விட்டுவிட்டு ஹல்லேலூயா, நான் என்ன செய்து நீ செஞ்சதுக்கு நான் என்ன செய்கிறேன், நீ என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் சொல்லி செய்யத்தக்கதாக நீ நாம் மீண்டும் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு போகாதபடிக்கு நாம் இன்றைக்கு ஞானமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோமாக. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, நாம் 3வதாக நாம் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்வு. ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதல் இல்லையே, ஹல்லேலூயா, அதை எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, அந்த வாழ்க்கையில அங்கே போகும் பொழுது அங்கே நமக்காக வைத்திருக்கப்பட்டிருக்கிற அருமையான நன்மைகளை நாம் எண்ணி பார்க்க கூட முடியாதபடிக்கு அது மகிமையான காரியமாய் அது காணப்படுகிறதே. நாம் பரலோக ராஜ்யத்தில் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி வைத்திருக்கிற ஒரு 2 நன்மைகளை நாம் இன்றைக்கு நாம் வாசித்து பார்ப்பது பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். நாம் 1வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 7:13-14 நாம் வாசிப்போம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அருமையான பிள்ளைகளே, இவர்கள் உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அவர்களுக்கு வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் பாவம் கழுவப்பட்டவர்கள். அருமையான பிள்ளைகளை, பாவம் கழுவப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடம் இருக்கிறது. ஹல்லேலூயா, அவர்களுக்கு வெள்ளை அங்கி கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிப்போமானால் அவர்களுக்கு இனிமேல் கண்ணீர் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை, இனிமேல் வெயிலாவது உஷ்ணமாவது அவர்கள் மேல் படுவதும் இல்லை. ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை ஜீவ தண்ணீரண்டைக்கு அவர்களை நடத்தி கொண்டு போவார் என்று எல்லாம் சொல்லி அதிலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா,
அவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்காக பரலோகத்தில் வைத்திருக்கிறாரே. இதை இழந்து போவதற்கு அவசியமில்லாதபடிக்கு அங்கே இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஹாலேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அப்பா ஹாலேலூயா, நான் அந்த மகிமையின் கர்த்தாவை உம்முடைய பிரசன்னமாகுதலை வரும்படிக்காக எதிர்பார்த்து ஜீவிக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹாலேலூயா. நான் மீண்டுமாய் பாவ வாழ்க்கையில போய் வாழ்வதற்காக அல்ல ஆண்டவரே, பரலோகத்துல உம்மோடு கூட வாழும்படிக்காக ஆண்டவரே நீர் என்னுடைய கண்ணீரை துடைக்கும்படிக்காக. ஹாலேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அதற்கு வரும்படிக்காய் என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு இருக்கிற இந்த கிருபையை எனக்கு தாங்க என்று சொல்லி நான் கேட்பேன். அருமையான பிள்ளைகளை கிருபை போதிக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட பர போகும்படிக்காக ஹாலேலூயா. அங்கு ஒரு நன்மையை அங்கே ஒரு நன்மை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு நன்மையை குறித்து, இதுதான் இருக்கிறதுலே மிகவும் மேன்மையான ஒரு நன்மை. அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போமா. ஹாலேலூயா. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அருமையான பிள்ளைகளே, அங்கே வெள்ளை அங்கி தரிக்கப்பட்ட எண்ணிக்கை கடங்காத மக்கள் இருந்தார்கள். அங்கே அவருடைய மனைவி என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு ஸ்தானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய மனைவி என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு ஸ்தானத்தை பார்க்கிறோம். அந்த ஸ்தானத்துல ஹாலேலூயா, அங்க இருக்கிற ஆடை அது எப்படிப்பட்டது? அங்கே இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவர்களுக்கு வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. ஹாலேலூயா. இவர்கள் இந்த மனைவிக்கோ கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். ஹாலேலூயா. அது பிரகாசமாய் ஒளி விடுகிற ஒரு வஸ்திரம், அது சுத்தமான வஸ்திரம், அது மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லி அந்த வஸ்திரம் மிகவும் அருமையாக பிரகாசிக்கிற ஒரு வஸ்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நன்மை எல்லாம் இருக்கும் பொழுது அருமையான பிள்ளைகளே, அந்த கிருபை பிரசங்கிக்கிற அந்த போதனைகளை நாம் கேட்கக்கூடாதா? ஹாலேலூயா. கிருபையின் போதனைகளை நாம் கேட்போமாக. நாம் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை, ஹாலேலூயா, ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை. நாம் இன்று மூன்றாவது காரியமாய் ஒரு போதனை இருக்கிறது, அது எதிர்பார்த்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் வாசித்தோம். ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், அவர் உயிரோடு எழுந்து வந்தார். நாம் அதை விசுவாசிக்கிறவர்களாக இருப்போமானால், ஹாலேலூயா, நாம் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லியே நாம் விசுவாசிப்போமாக. ஹாலேலூயா. நாம் வேதத்தில் வாசிக்கிற 1 Corinthians 5:19 வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். 1 Corinthians 15:19 வசனத்தை நாம் வாசிப்போமா. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய். பரலோகத்துல இவ்வளவு நன்மைகளை தேவன் வைத்திருக்கும் பொழுது அந்த நன்மையை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லாதபடிக்கு இந்த உலகத்துல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் நாம் நம்புகிறவர்களாய் இருப்போமானால் எவ்வளவு பரிதவிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இந்த உலகத்துக்காக இம்மைக்காக மாத்திரம் இல்ல அருமையான பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட மகிமையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து ஜீவிப்போமாக. ஹாலேலூயா. எதிர்பார்த்து ஜீவிப்போம். அவர் வருவார், அவரோடு கூட நான் போக வேண்டும். ஹாலேலூயா. இப்படி நாம் நினையாதிருப்போமானால் நாம் பாவத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. ஹாலேலூயா. அந்த வசனத்துல, முந்தின வசனத்துல வாசிக்கிறோம், 17 வசனத்துல, நீங்கள் இதை விசுவாசியாமல் இருந்தால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். நாம் உயிரோடு எழுந்து வருவோம், பரலோகத்திற்கு போவோம், இயேசுவோடு கூட இருப்போம் என்று சொல்லி நாம் விசுவாசியாமல் இருப்போம் ஆனால் நம்முடைய விசுவாசம் வீணா இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று சொல்லி 17 வசனத்திலே வாசிக்கிறோம். ஹாலேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு நமக்கு தேவனுடைய இயேசு கிறிஸ்து வருகையை நாம் வாஞ்சியோடு எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதை பார்க்கிறோம். ஹாலேலூயா. நாம் வாஞ்சிப்போமாக.
பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. அங்கு இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். அவர் அங்கே கொடுக்கப்படுகிற அந்த வெள்ளை அங்கியை உடுத்தினவனாக நான் இருக்க வேண்டும். அந்த வெள்ளை அங்கியை உடுத்தினவனாக நான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை விட மேன்மையான இன்னொரு வஸ்திரம் உண்டு. அது மெல்லிய பிரகாசமான சுத்தமான மெல்லிய பிரகாசமான வஸ்திரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த வஸ்திரம் உடுத்தின மனைவியாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிப்போமாக. ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் பரிதபிக்கப்படுகிறவர்களா இந்த பூமியில் இருக்க மாட்டோம். அருமையான பிள்ளைகளே, நாம் பரிதபிக்கிறவர்களா இருக்கு, பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இராது. ஹல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை நாம் தேடுகிறவர்களாய் இருப்போமானால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் நாம் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. நாம் எபிரேயர் 2:4 வசனத்தில் கூட அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளிலே ஆண்டவரே அந்த இவனுடைய வருகையின் நாளை எதிர்பார்த்து ஜீவிக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. எப்படி ஆயிலும் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட போக வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இதை ஒருவரும் நாம் விட்டுவிட வேண்டாம். இது கிருபையின் போதனை. ஹல்லேலூயா. கிருபை நமக்கு போதிக்கிறது. அவர் வரும்பொழுது எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அது நாம் எதிர்பார்த்து வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. குறைந்தபட்சம் நமக்கு கிடைப்பது வெள்ளை அங்கி. ஹல்லேலூயா. அந்த இடத்திலேயே தேவன் நம்மை ஜீவ தண்ணீர்கள் உள்ள ஊற்றண்டைக்கு நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கே வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் இனிமேல் அவர்கள் மேல் படுவதில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அருமையான நன்மையை அங்கே இருக்கும் பொழுது அருமையான பிள்ளைகளே மனம் திரும்பக்கூடாதா? ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை மனம் திரும்பும்படி காண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய குற்றங்கள் குறைகள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் இச்சையோடு நாம் வைத்திருக்கிறோமோ அது எல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. உம்மோடு கூட நான் வந்துவிட்டால் அது போதும் என்று சொல்லி சொல்லுங்க. உன்னுடைய கிருபை எனக்கு போதும் அப்பா. ஹல்லேலூயா. உடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. அது அனுதின வாழ்க்கைக்கு அது கிடைக்கிறதும், அது அனுதின வாழ்க்கையிலே நாம் வாழ்வதும் கிருபை. ஹல்லேலூயா. பரலோகத்தில் போய் நாம் சேர்ந்து அவரோடு கூட வாழ்வதும் அதுவும் கிருபை. ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற கிருபை மாத்திரம் போதும் என்று சொல்லி சொல்ல வேண்டாம். நாம் பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கும்படிக்கான கிருபை ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உங்களுடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை எங்களுக்கு போதிக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை, எங்களுக்கு போதுமான அந்த கிருபை, உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த கிருபை எங்களுக்கு இன்றைக்கு ஒரு போதனை செய்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை. அந்த போதனையை கர்த்தாவே அப்பா நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்திற்கு ஆண்டவரே, மகாதேவனும் எங்களுக்கு இரட்சகருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்தனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு அதை எதிர்பார்த்து இருக்கும்படிக்கு அது எங்களுக்கு போதிக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. அந்த போதனையை கர்த்தாவே ஏற்றுக்கட்டு கர்த்தாவே அப்பா. இம்மைக்காக மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கும்படிக்கு ஆண்டவரே கிருபை செய்யப்பா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்காய் காத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. அந்த மகிமை நிறைந்த வாழ்க்கையை கர்த்தாவை அனுபவிக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யப்பா. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த உலக இச்சைகளை ஆண்டவரை வெறுத்து விடும்படிக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்துல ஞானமாய் பிசாசனவங்கள் கால்களில கண்ணி போட்டு மீண்டுமா இழுத்து கொண்டு போய் விடாதபடிக்கு ஆண்டவரே, ஞானமாய் வாழும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.